விஜய் டிவி மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடக்கிற அந்த பஞ்சாயத்து மூன்றாம் உலக போருக்கான தொடக்கமா, உலக அழிவின் ஆரம்பமா, இல்ல வேற்றுக்கிரகவாசிகள்லாம் வந்து நம்மளை போட்டு பொழக்க போறாங்களா? இந்த பஞ்சாயத்து எந்த அழிவிற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிங்கிறத அறிவுபூர்வமா அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏண்டா அறிவு இருக்கிற எவனாவது இதெல்லாம் ஒரு மேட்டர்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானா அப்படிங்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்றது, உண்மைதான் அறிவு இருக்கிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் தான். ஆனா என்ன பண்றது, நாட்டில் இருக்கிற முக்காவாசி மக்களுக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. அப்புறம் அவங்களை எல்லாம் நீங்க நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். நாட்டில் இது சம்பந்தமா தான் இப்ப பெரிய ஆராய்ச்சியே நடக்குது. அப்புறம் என்ன மட்டும் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிற, அதனால அடுத்த 5-6 நிமிடங்களுக்கு நடக்க போறத அமைதியா மட்டும் வேடிக்கை பாருங்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேட்ருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். இந்த பஞ்சாயத்துக்கு காரணமான அந்த குக்வி கோமாளி புரோகிராம நாம் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அதோட கண்டென்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் டிவி பார்க்குற அதிகாரம் எல்லாம் எனக்கு கிடையாது. நானா ஒரு நிகழ்ச்சியை முடிவு பண்ணி அதை ஆற அமர உக்காந்து ரசிச்சு ருசிச்சு பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா யோகியதையே கிடையாது. இன்ஃபேக்ட் டிவி மேல எனக்கு எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஓடிக்கிட்டு இருக்கிறத மூடிக்கிட்டு பார்த்துட்டு போடாங்கிறது தான் எங்க வீட்டு ஆட்கள் எனக்கு சொல்லாம சொல்ற விஷயம். அதனால டிவியில வர்ற நிகழ்ச்சிகளை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எந்த டிவியில என்னென்ன ப்ரோக்ராம் ஃபேமஸா போயிட்டு இருக்குங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கிடையாது. அப்பப்போ வட்டல்ல சோத்தை போட்டுக்கிட்டு வந்து உட்காரும் போது ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது தான் வழக்கம். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கரியஞ்சோத்தை வட்டல்ல போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முயற்சி பண்ணும்போது டிவி பார்க்கிற பழக்கம் உண்டு. அப்போ பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், அது இது எதுன்னு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கான். சில நேரங்கள்ல குக்கு வித் கோமாளியும் ஓடுறது உண்டு. அதான் அப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்கறது உண்டு. அவ்வளவுதான் எனக்கும் குக்கு வித் கோமாளிக்குமான தொடர்பு. அதை தாண்டி குக் வித் கோமாளியுடன் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதனால இதுக்கப்புறமா குக் வித் கோமாளி சம்பந்தமா நான் சொல்ற தகவல்கள்ல ஏதாவது தவறு இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. ரைட், மேட்ரு என்னன்னா இந்த பஞ்சாயத்து ஊரறிஞ்ச ரகசியம் உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கான். இருந்தாலும் என் வாயால இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது விஜய் டிவியில குக் வித் கோமாளி சீசன் 5 இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அதுல அந்த அம்மா மணிமேகலை ஆங்கர், அதாவது தொகுப்பாளினி. அதுவே அந்த பக்கம் அந்த அம்மா பிரியங்கா, அதுல ஒரு சுவாராக்கிற ஒரு ஆயா, ஐ மீன் அந்த அம்மா பிரியங்கா அந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட், அதாவது அதிமுக்கியமான பங்கேற்பாளர்னு வைங்க. இதுல பஞ்சாயத்து எங்க வருதுன்னா அந்த அம்மா சுவாராக்கிற வேலையை விட்டுட்டு இந்த அம்மா கிட்ட பஞ்சாயத்து பண்றதையே பெரிய வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது உனக்கு தொகுப்பாளினி வேலை பார்க்கவே தெரியல, நான் தான் சீனியர் ஆங்கரு, உனக்கு ஆங்கர் வேலைன்னா என்னன்னே தெரியல, இதை அப்படி பண்ணக்கூடாது அதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு அந்த அம்மாவோட வாழ்க்கையில விளையாடுறத இந்த அம்மா பிரியங்கா ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. இதை சிம்பிளா சொல்லணும்னா அந்த அம்மா அந்த புரோகிராம்ல சுவாராக்கிற ஆயாதானே, அந்த வேலையைத்தானே செய்யணும். கரண்டியை கடாயில விட்டுதானே ஆட்டணும், வடச்சட்டியில விட்டுதானே ஆட்டணும், அதுக்கு பதிலா மணிமேகலையோட வாயில விட்டு ஆட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருக்குது. இன்ஃபேக்ட் அதோட வாழ்க்கையிலேயே விட்டு ஆட்ட முயற்சி பண்ணிருக்குது. அதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்குது. இந்த அம்மா மணிமேகலையும் அந்த அம்மாவுக்கு பல தடவை எச்சரிக்கைகளை விடுத்திருக்குது, சாடமாடையா சொல்லி பார்த்திருக்குது, நேரடியாவே சொல்லி பார்த்திருக்குது. இந்த பாருமா பிரியங்கா, உன் வேலை என்னமோ அதை பாரு, கரண்டியை எடுத்துமா கடாயில விட்டு ஆட்டணுமான்னு போயிட்டே இருக்கணும். என்கிட்ட வம்புக்கு வந்தீங்கன்னா மைக்கை எடுத்து மண்டையை உடச்சிருவோம் பார்த்துக்கன்னு பல தடவை வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்குது. ப்ரொடக்ஷன் சைட்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்குது. அந்த அம்மா பிரியங்கா பொங்கலை குக்கர்ல வைக்காம என் வாழ்க்கையில வைக்க பாக்குது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இதெல்லாம் ஏன் எதுனுக்குன்னு கேட்க மாட்டீங்களா, என்ன இது அநியாயம்னு ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்குது. பல முயற்சிகள் பண்ணிருக்குது, ஆனா எதுக்கும் பலன் இல்லை. அப்புறம் தான் ஒரு கட்டத்துல கட்டுப்பாயி வாங்கடா நீங்களும் உங்க புரோகிராமும் உங்க பொங்க சோறுன்னு தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு வந்துருச்சு. அதாவது நீங்க வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு தான் வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஐ மீன் உங்க ப்ரோக்ராம்ல ஆங்கர் வேலை பார்த்து தான் சோறு சாப்பிடணுங்கிற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. சுயமரியாதைன்னு ஒன்று எனக்கு இருக்குது. அதனால சங்காத்தமே வேண்டாம்னு சட்டுன்னு ஒரு முடிவை எடுத்து பட்டுன்னு அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துருச்சு. ஆனா பஞ்சாயத்து அதோட நிக்கல.
அதுக்கப்புறமா இந்த மணிமேகலையோட காத்தாடிகள் இருக்கிறானுங்க இல்லையா, அதாவது மணிமேகலை விசிறிகள், மணிமேகலை ஃபேன்ஸ், அவங்க தான் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்கானுங்க. என்ன மேடம் நீங்க, ஏன் மேடம் அந்த குக்கு வித் கோமாளியை விட்டு வெளியே வந்துட்டீங்க? உங்களுக்காக தான் நாங்கள் அந்த புரோகிராமை பார்க்கறத, பிரியங்கா சோராக்குற அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க இல்லைனா நாங்கள் அந்த புரோகிராமை பார்க்கவே மாட்டோம் மேடம். என்ன காரணம் மேடம், வாட் ரீசன் மேடம், வாட் ஹேப்பன் மேடம்னு காத்தாடிகள்லாம் கிடந்து கதற அவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்காக அந்த அம்மா மணிமேகலை ஒரு வீடியோவை வெளியிட, அதில் நான் வெளியே வந்ததுக்கு காரணம் பிரியங்கா தாங்கிற மாதிரி சாடமடையா சொல்ல, அவ்வளவுதான் மொத்த தமிழ்நாடும் பத்திக்கிட்டு தெரியுது. இன்னைக்கு தேதிக்கு இந்த பஞ்சாயத்துக்கான காரணம் என்னங்கிற ஆராய்ச்சியில் தான் ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. காத்தாடிகளோட வலிமைன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஃபேன் பேஸ் யாருக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. அந்த அம்மா பிரியங்காவுக்கும் பெரிய ஆர்மி இருக்குதுன்னு வைங்க, அதுவும் ஒரு பெரிய காத்தாடி கும்பலையே வச்சிருக்குதுன்னு வைங்க, ஆனாலும் காத்தாடிகளோட கூட்டம்ங்கிறது மணிமேகலைக்கு தான் கூடங்கிற மாதிரி பொதுவில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பிரியங்கா சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த விளக்கமும் சொல்லப்படலை, அது தரப்பு நியாயம்னு இது வரைக்கும் எதுவும் சொல்லப்படலை. இன்ஃபேக்ட் அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ விஜய் டிவி சைட்லேருந்தோ இது சம்மந்தமான எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கப்படலை. ஒன் சைடாக தான் மேட்ரு போயிட்டுருக்குது. ஆனால் அதிகமாக மணிமேகலைக்கு தான் நம்ம ஆட்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காத்தாடிகளுடைய கூட்டம்ங்கிறது மணிமேகலைக்கு தான் அதிகமாக இருக்குதுங்கிறத தான் நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். பிரியங்காவோட ஃபேன்ஸை தவிர வேற யாருக்குமே அந்த அம்மாவை துளி கூட பிடிக்கலங்கிறது தான் சோசியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு இருக்கிற விவாதங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிய வர்ற ஒரு விஷயம். ஆனால் என்னதான் மணிமேகலைக்கு நம்ம ஆளுக வளைச்சு வளைச்சு சப்போர்ட் பண்ணாலும் இதில் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாம் நட்ட நடுவாண்டு தான் நின்னாகணும். ஏன்னா அந்த சைட்லேருந்து எந்த பதிலும் வரலையே. அது இல்லாமல் இந்த பஞ்சாயத்தில் போய் நாம் என்னென்னு கருத்து சொல்கிறது, ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே பாலிடிக்ஸ்கள்லாம் இருக்க தான் செய்யும், ஒருத்தரை இன்னொருத்தரை டாமினேட் பண்ண முயற்சி பண்ண தான் செய்வாங்க, அதையெல்லாம் தாண்டி தான் நம்மளாம் அந்த இடத்துல தக்க வச்சுக்கணும், அதுதான் பொதுவாக நடக்கிற விஷயம். அதனால் இதில் பெருசாக நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பஞ்சாயத்தை தாண்டி இதில் என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த அம்மா மணிமேகலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்மா குக்கு வித்து கோமாளியை தொகுத்து வழங்குற விஷயம் தான் எனக்கு தெரியாதே தவிர, இந்த அம்மாவை அந்த காலத்திலேயே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது 2010 காலகட்டங்களில் இந்த அம்மா சன் மியூசிக்கில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்ததில்ல, அப்போவே எனக்கு நல்லாவே தெரியும். 90s கிட்ஸுகளுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லாவே தெரியும். அப்போ இந்த அம்மாவும் அந்த பக்கம் இன்னொரு அம்மா நிற்கும் அஞ்சு, நான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சுவாங்க பாருங்க, அது அவ்வளவு அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ பரவசமாக இருக்கும். மணிமேகலையும் அஞ்சனாவும் சன் மியூசிக் ஸ்டுடியோவுக்குள்ள நிற்க நம்ம ஆளுக்கு அதுக்கு வெளியிலிருந்து ஃபோன் போட்டு இவங்ககிட்ட கெஞ்சுவாங்க, மேடம் போக்கிரியிலிருந்து மாம்பழமா மாம்பழம் பாட்டு போடுங்க மேடம், அந்த பாட்டை மட்டும் நீங்கள் போடலீங்கன்னா நான் இமீடியட்டாக விஷம் குடிச்சு செத்துருவோம் மேடம், அந்த பாட்டில் அசின் ஆடுறதை பார்த்தே ஆகணும் மேடம்னு அந்த பக்கம் காலர்கள்லாம் அடம்பிடிக்க இவங்க இந்த பக்கம் இருந்துக்கிட்டு, ஏன் பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா, இந்த பந்தங்க இந்த மாதிரிலாம் கொளுத்திக்க முடியாதா, ஏன் வேறு பாட்டை போட்டாலாம் ஒத்துக்க மாட்டீங்களான்னு இவங்க இங்கிருந்து கொஞ்சம், இல்லை மேடம் அந்த பாட்டை போடுங்க இல்லைன்னா நான் செத்துட்டேங்கிற செய்தி தான் உங்களுக்கு வரும்னு அவனுங்க அந்த பக்கம் இருந்து மிரட்டா, போடுறோம் போடுறோம் போட்டு தொலைகிறேன்னு இவங்க இந்த பக்கம் இருந்து திரும்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது. இன்ஃபேக்ட் மணிமேகலைக்கும் அஞ்சனாவுக்கும் வித்தியாசமே தெரியாமல் தான் நான் ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, யார் மணிமேகலை யார் அஞ்சனாங்கிற குழப்பமெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அப்புறம் தான் தீர ஆராய்ச்சி பண்ணி ஒரு வழியாக ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன், அதாவது மணிமேகலைக்கு முன்பல் ரெண்டு இருக்குதுல பெரிய பல்லு, அதுக்கு இடையில சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும், அப்படி ஓட்டை இருக்கிற அந்த அம்மா தான் மணிமேகலை, அது இல்லாத அந்த அம்மா தான் அஞ்சனாங்கிற முடிவுக்கு அப்புறமா தான் வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வித்தியாசத்தை வச்சு தான் இது மணிமேகலை இது அஞ்சனான்னு வித்தியாசமெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துங்களேன், நான் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவி தாங்க, எனக்கு அவ்வளவாலாம் ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட மணிமேகலைக்கு தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இந்த பஞ்சாயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லணும், அதாவது 2005 காலகட்டத்தில் ரிலையன்ஸ் சகோதர யுத்தம்ங்கிறது பெரிய அளவுக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்தது, அதாவது அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் சொத்து பிரிச்சுக்கிறது சம்பந்தமாக பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது, அண்ணனும் தம்பிகளும் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆலையே ஒன்றும் பண்ண முடியல, அவங்களே காங்கிரஸே கள்ள மௌனம் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்க சண்டையில் தலையிடாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களாலேயே ஒரு ஸ்டாண்டையும் எடுக்க முடியல. அப்போ ஆனந்த விகடனில் இந்த ரிலையன்ஸ் சண்டையை பற்றி சிம்பிளாக ரெண்டு வரியில் அழகாக எழுதியிருந்தாங்க, அதாவது ரிலையன்ஸ் சகோதர யுத்தத்தில் எந்த ஒரு பக்கமும் சாயும் தைரியம் இந்தியாவில் எந்த புள்ளிக்கும் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க.
அதாவது நான் முகேஷுக்கு சப்போர்ட்டு, அனிலுக்கு சப்போர்ட்டு, முகேஷ் பக்கம்தான் நியாயம் இருக்குது, அனில் பக்கம்தான் நியாயம் இருக்குதுன்னு முடிவெடுத்து யார் ஒரு குறிப்பிட்ட பக்கமும் சப்போர்ட் பண்ற தைரியம்ங்கிறது இந்தியாவில் எந்த புள்ளிக்கும் இல்லை. அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸுக்கும் இல்லை, மன்மோகன் சிங் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கே அது கிடையாது. அந்த அளவுக்கு அம்பானி குடும்பம்ங்கிறது அன்னைக்கே அவ்வளவு வலிமையா இருந்தது. கடைசியா யாராலையும் அந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியலையே. திருபாய் அம்பானியோட மனைவி, முகேஷ் அனிலோட அம்மா, அவங்க தலையிட்டு தான் கடைசியா அந்த பஞ்சாயத்தை ஒரு வழியா முடிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்சாயத்தை யார் முடிச்சு வைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அநேகமா இந்திய ராணுவம் வந்துதான் முடிச்சு வைக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு சோசியல் மீடியாக்கள்ல ஒரு பெரிய ஃபேன் வாரே நடந்துகிட்டு இருக்குது. மெஜாரிட்டியான ஆட்கள் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மணிமேகலை இன்ஸ்டாகிராம்ல இந்த விஷயங்கள் சம்பந்தமா விளக்கமா விளக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல முன்னாள் விஜய் டிவி பிரபலங்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அனிதா சம்பத் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரைட்டு இப்போவாவது உனக்கு தைரியம் வந்து அந்த வேலையை வேண்டான்னு குவிட் பண்ணிட்டு வந்தையா, வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே விஜய் டிவி பிரபலமான ஃபரீனா, இந்த பாரதி கண்ணம்மாவில் வில்லியா வரும்ல அந்த அம்மா, அந்த அம்மாவும் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்குது. இது மாதிரி பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு மணிமேகலை பக்கம்தான் நியாயம் இருக்குதுன்னு நம்மளையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. முன்னாள் விஜய் டிவி பிரபலம் பாவனாவும் இது சம்பந்தமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரியங்கா விஜய் டிவிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என் வேலையே காலியாச்சு, அவங்க ஃபுல்லாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் நான் விஜய் டிவி வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட ஆரம்பித்தேன். ஸோ மணிமேகலை சைடில் நியாயம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி பாவனா சொன்னதாக ஒரு கதை அந்த பக்கம் ஓடிட்டு இருக்குது. எது எப்படியோ இந்த பஞ்சாயத்து விஜய் டிவிக்கும் குக்கு வித்து கோமாளிக்கும் பெரிய விளம்பரத்தை கொடுத்துருக்குது. அது ப்ராக்டிக்கலான உண்மை. அதாவது அந்த அம்மா மணிமேகலை இந்த பஞ்சாயத்து சம்பந்தமாக சொன்ன விளக்க வீடியோ யூடியூப்பில் மட்டும் இது வரைக்கும் 5 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. அது இல்லாமல் இந்த மேட்ரை பற்றி பேசின நிறைய வீடியோக்கள் மில்லியனை தாண்டி போயிருக்குது. பல லட்சங்களை கடந்து அது போயிட்டு இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. அதனால் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விளம்பரம் தான். 10 பைசா செலவில்லாமல் குக்கு வித்து கோமாளிக்கு கிடைச்ச விளம்பரம் தான். அப்படி தான் அவங்க இந்த பஞ்சாயத்தை பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பஞ்சாயத்தை கிளப்பி விட்டதே விஜய் டிவி கோஷ்டி தானா என்னன்னு நமக்கு தெரியாது. போகிறதுன்னு ஆகிப்போச்சு, போகிறதும் போகிற அந்த நாயை சூப்படுத்தி விட்டு போங்கிற மாதிரி, போகிறதுன்னு ஆகிப்போச்சு, நாம் போகிறதுக்கு காரணம் பிரியங்கா தான், போகிற போக்கில் கொளுத்தி போட்டு விட்டு போ, ப்ரோக்ராமுக்கு விளம்பரமாவது கிடைக்கும்னு அவங்களே பண்ணின ஏற்பாடாக என்னன்னு நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டு கதைகளை பல்ல இழிச்சுக்கிட்டு கேட்குற அந்த ஆர்வம் உங்ககிட்ட என்கிட்ட நம்ம சாதி சனம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பஞ்சாயத்துகளை பிளான் பண்ணி நடத்த தான் செய்வாங்க. அதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.